Hello friends, Dr Jithendra இதனோட personal கருத்துக்களை பதிவு செய்யும் YouTube channel. ஒரு சின்ன டிஃபரன்ஸ், உங்கள நிறைய பேர் வந்து பேக்ரவுண்ட் ரொம்ப போரிங்கா இருக்கு, கொஞ்சம் மாத்துனா நல்லா இருக்குமே அப்படி கேட்டிட்டே இருந்தீங்க. சோ பேக்ரவுண்ட் மாத்தி பார்க்கலாம் அப்படினு ஒரு இன்டென்ஷன். உங்களுக்கு இந்த மாதிரியான வித்தியாசமான பேக்ரவுண்ட்ஸ் வேணுமா, இல்லட்டா வந்து நம்ம பழைய மாதிரி சேம் சிம்பிள் பேக்ரவுண்டுக்கு போயிடலாமா அப்படின்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னைய தலைப்புக்கு போய்டுவோம். இன்றைய தலைப்பு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இந்த மெட்டீரியலிசம் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த மெட்டீரியலிசம் அப்படிங்கிறது தேவையா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் நம்ம மனசுல இன்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம மினிமலிசம் டாபிக்ஸை பார்த்தவங்கள நிறைய பேருக்கு வந்து மினிமலிசம் அப்படின்னா என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும், எசென்ஷியலிசம் அப்படின்னா என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும். பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமலிசம் அப்படின்றது இருக்கிறதுலே குறைவான விஷயங்களை வச்சுக்கிறது, எசென்ஷியலிசம் அப்படின்றது தேவையான பொருட்களை மட்டுமே வச்சுக்கிறது. ஸோ இந்த தேவையான பொருட்கள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய மாதிரி வேரியாகுங்களே, நிறைய பேருக்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸு தேவைப்படுங்களே, நிறைய பொருட்கள் வீட்டில் தேவைப்படுங்களே அப்படின்ற மாதிரியான கேள்விகள் உங்கள் கையில் நிறைய பேருக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்டீரியலிசம் அப்படின்றது தவறான விஷயம் அப்படின்னா, மனுஷனுக்கு எது மோட்டிவேஷனாக இருக்க முடியும், பணம் தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி போகிறோமா நம்ம அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்போ வந்து மெட்டீரியலிசம் அப்படின்றது ஒரு பிரச்சனையாக மாறுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ மெட்டீரியலிசம் அப்படின்றதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட புள்ளி எதுவாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயம். முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம். அதாவது வந்து ஒரு படுக்கையாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஃபேனாக இருக்கலாம், இல்லை ஒரு லைட்டாக இருக்கலாம், வாஷிங் மிஷினாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம். இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவைப்படுற விஷயங்கள் அப்படின்ற விஷயங்கள், அதாவது என்னுடைய வாழ்க்கையை எளிமையாக்கிக்கணும், சுலுவாக்கிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வாங்குகிற பொருட்கள் இதுதான் வந்து முதல் லெவல் பொருட்களாக இருக்கும். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வந்து ஈஸியாக்கிக்கணும் அப்படின்றதுக்கான பொருட்களாக இருக்குது இது எல்லாமே. ஆனால் போக போக இதுவே எப்படி மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் பலரும் யூஸ் பண்ணுற பல பொருட்கள், அந்த பொருட்கள் நமக்கும் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஆசை வர ஆரம்பிக்கும். அந்த பொருட்கள் நமக்கு ஏன் வேணும் அப்படின்றதுக்கும் நம்மக்கிட்ட ஒரு ரேஷ்னலான காரணமும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல தான் மெட்டீரியலிசம் அப்படின்றது ஒரு பிரச்சனையாக மாறும். அது ஒரு செல்ஃபோன் வாங்குறதாக இருக்கலாம், இல்லை ஒரு டிவியே வந்து பெரிய சைஸ் டிவி வாங்குறதா இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய சோஃபா வாங்குறதா இருக்கலாம். அந்த சோஃபா வாங்குறது வந்து நீங்கள் ஆசுவாசப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ, இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் வாங்கினீங்க அப்படின்னா பரவாயில்ல. பட் ஆனால் பக்கத்து வீட்டில் வாங்கிட்டாங்க, இல்லை எதிர் வீட்டில் வாங்கிட்டாங்க, இல்லை வந்து நான் வந்து இவங்களோட பெட்டராக தெரியணும் அதுக்காக நான் இந்த சோஃபாவை வாங்க போகிறேன் அப்படின்னு வாங்குகிற விஷயங்கள். செல்ஃபோன், புதுசாக எந்த செல்ஃபோன் வந்திருக்கு அப்படின்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டில் அதை பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்றதுக்காக போய் வாங்குகிற பொருட்கள். அழகாக இருக்குன்னா வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம், ஆனால் அதை மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை ப்ராப்ளமேட்டிக்காக மாறிடும். இன்னொரு இடத்துல எங்கள் இடத்துல மெட்டீரியலிசம் அப்படின்றது தவறாக போகுது அப்படின்றது நீங்கள் கணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்களில் உங்களால் வந்து உங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சால் கூட அந்த பொருளை விட்டு உங்களால் பிரிய முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருளோடு நீங்கள் அட்டாச் ஆகிடுவீங்க. அது சின்ன ஆணியாக இருக்கலாம், வீட்டில் நிஜமாக சொல்கிறாங்க சின்ன சின்ன தகர டப்பாலாம் நிறைய வீட்டில் வச்சுருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எதுக்காக தூக்கி போடணும் அப்படிங்கிறது. இந்த சிந்தனை எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில், அதாவது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமுமே ஈஸிலி அவைலபிள் கிடையாது. அது ஒரு சின்ன அட்டைப்பொட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நம்ம காசு கொடுத்து தான் வாங்க வேண்டியதாக இருந்தது. அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் அது ஈஸியாகவும் கிடைக்காது, எல்லா இடத்துலையும் கிடைக்காம இருந்தது. ஸோ இந்த மென்டாலிட்டியை தான் நம்ம இன்றைக்கும் அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எந்த விஷயமும் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்காது அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் வந்து மெட்டீரியலிசம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக மாறுது. நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு தெரிஞ்சும், அந்த விஷயம் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சும், நம்மளால் எமோஷனலாக அந்த பொருளை விட்டு பிரிய முடியல பார்த்தீங்களா. இந்த இடத்துல தான் மெட்டீரியலிசம் அப்படின்றது ஒரு பிரச்சனையாக மாறுது. இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படுற விஷயங்களும் பழுதாகும். பழுதாகுது அப்படின்றத காட்டிலும் உங்களுக்கு அது அவைலபிளாக தெரியாது. ஒன்றும் ஒரு குப்பமேட்டில் ஒரு டைமண்ட் இருந்ததுன்னா கூட உங்கள் கண்ணுக்கு அது தெரிய போகிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த இடத்துல இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. கூடிய விரைவில் அந்த மாதிரி ஒரு டைமண்ட் உங்ககிட்ட இருந்தது அப்படின்றத கூட நீங்கள் மறந்துடுவீங்க. இதுதான் வந்து மெட்டீரியலிசம் உடைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ். ஸோ இதனால தான் நம்ம சிம்பிளாக வந்து நம்ம மெட்டீரியலிசம்க்கு அடிக்ட் ஆகிறோமா, இல்லை வந்து நம்ம ஓகேயா தான் இருக்கோமா அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், உங்களுக்கு தேவையில்லைன்னு ஒரு பொருள் இருக்குது, அது உங்களுக்கு ஈஸியாக வாங்கிடவும் முடியும் அப்படின்னு தோணுது. ஆனாலும் அந்த பொருளை வந்து உங்களை விட்டு பிரிய முடியல, உங்களால் அந்த பொருளை விட்டு பிரிய முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து மெட்டீரியலிசம் இஸ் பிகமிங் அ பேட் ஹேபிட் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு டிஸ்டிங்ஷன், அதாவது உங்களால் பிரிய முடியல அப்படின்ற அந்த ஒரு டிஸ்டிங்ஷன் நீங்கள் மெட்டீரியலிசம் அடிக்ட் ஆகிறீங்களா இல்லையான்றது உங்களுக்கு உணர்த்ததுக்கு ஈஸியாக இருக்கும். So, in the pariva make pannum abindradhukaga than indha oru video. Minimalism, essentialism ungalku nariya perku pidichirukku abindradhu theriyum. Adhula neenga therinjikka virumbara vishayangal, ungalku prachanaiya irukka vishayangal enna abindradhu keela comment la padivu seinga abindna adha pathina kanaligalum make pandren. In the mind, personal karuthukala therinjikkanum aasaipadinga, enoda indha YouTube channel ku subscribe pannalam. Thanks for watching this video and have a great time.